வணக்கம். நான் நம்ம தேனி தென்றல் சேனல்ல இருந்து பூங்கடி பேசுறேன். நம்ம இன்னைக்கு டெய்லரிங் ட்ரைனிங் கிளாஸ்ல 5வது கிளாஸ் பார்க்க போறோம். ஏற்கனவே 4 கிளாஸ் வீடியோ போட்டுக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப பேசிக்கான வீடியோ. ஒரு மூணு கிளாஸ் வந்து பார்க்காதவங்க கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணாதான் இந்த கிளாஸ் உங்களுக்கு புரியும். அதோட லிங்க் நான் வீடியோல இதுல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதனால அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா, சாரி ஃபால்ஸ் அடிக்கிறது தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டான ஸ்டிச்சிங்கா பார்த்தாதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து பழகின மாதிரி இருக்கும் ஸ்டிச்சிங் போடுறதுக்கு. அதுக்காக தான் நான் அந்த ஸ்ட்ரைட் ஸ்டிச்சிங்கா சொல்லி கொடுக்குறேன். இன்னைக்கு வந்து ஃபால்ஸ் அடிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புடவைக்கு ஓரம் அடிச்சு முடிச்சுக்கணும். அடிச்சு முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஃபால்ஸ். எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நாம எப்பயுமே ஃபால்ஸ் அடிக்கும்போது நல்லா புடவை வந்து எந்தவித சுருக்கமும் இல்லாம நீளமாவும் சரி அகலமாகவும் சரி நல்லா ஒரு சுருக்கம் இல்லாம இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இங்க பாருங்க, இதுல வந்து எந்த விதத்திலையும் தையல் வந்து பிரியாம இருக்கான்னு பாத்துக்கணும். டபுள் சைடுமேவும் ஒரு சில இதுல தையல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபால்ஸா நம்ம செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஓரம் அடிச்ச இடத்துல இருந்து ஒரு ஜான் மேக்சிமம் 1.5 மீட்டருக்கு உள்ள, அதுக்கு மேல இடம் விட தேவையில்லை. அதுக்குள்ள இடம் விட்டுட்டு அந்த இடத்துல இருந்தா நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல வந்து பிசுறு மடக்கின பகுதி வந்து உள்பக்கமா இருக்கணும். இப்போ வெளியில இருக்கிறது நமக்கு நல்லா இது மாதிரி ஈவனான பகுதியா தெரியணும். பிசுறு வந்து இது பாருங்க மடக்கி தச்சிருக்காங்கல்ல, இது நமக்கு உள்பக்கம் போயிடணும். ஓகேங்களா, இது மாதிரி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நம்ம இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணும்போது நாம வழக்கம் போல டேக்கா போட்டுதான் ஸ்டார்ட் பண்ணணும். பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபால்ஸ் வைக்கிறது எப்பயுமே இந்த புடவையில இருந்து உள்பக்கம் ஒரு நீடில் அளவாவது உள்பக்கம் தள்ளி தான் இருக்கணும். அப்படின்னா நமக்கு வெளியில தெரியாம இருக்கும். நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன அடிச்சாலும் கூட அது வெளியில வந்து உள்ள ஒரு சில நேரம் கலர் வந்து லைட்டா டிஃப்ரெண்டா வாங்கியிருப்போம். அதெல்லாம் நமக்கு தெரியாம நல்லா நீட்டா கிளீனா இருக்கும். அது மாதிரி இப்படி அடிக்கும் போது இன்னொரு பக்கம் நம்ம கையை வச்சு இந்த மாதிரி இழுத்துக்கிட்டே வரணும். அப்படின்னா தான் நமக்கு நல்லா வரும். மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கையில் இந்த இடம் ரொம்ப முக்கியம். இந்த கையை இது மாதிரி ஈவனாக வச்சுக்கணும். அப்படின்னா தான் இந்த இடம் நமக்கு ஃப்ளிப்ஸ் இல்லாமல் வரும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்த வந்து இழுத்துக்கணும். ஒரு ஜானுக்கு ஒருக்க நம்ம இந்த மாதிரி வச்சு அடித்தா நமக்கு நல்லா நீட்டாக வரும். ஒரே கோட்டில் நம்ம இழுத்துட்டு லாஸ்ட் வரைக்கும் போய் நின்னோம்னா திரும்ப ஆப்போசிட் சைடு தைக்கும்போது நிறைய இடங்களில் நமக்கு சுருக்கங்கள் வரும். அதனால இதை இந்த மாதிரியே நம்ம கொஞ்சம் தூரத்துக்கு ஒருக்க பிடிச்சி அடிச்சிட்டே வரோம். ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்படியே அடிக்கிறோம். இப்போ நாம் இந்த எட்ஜுக்கு வந்துட்டோம். இந்த எட்ஜில் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த இடத்துல ஃப்ளிட்ஸ் வச்சிடக்கூடாது. எப்பையும் போல் நம்ம இங்கே ஒரு டேக்காக போட்டுட்டு அதே மாதிரி ஈவனாக பாருங்கள் இந்த இடத்துலையும் நல்லா ஸ்ட்ரைட்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு ஃப்ளிட்ஸ் இல்லாமல் நல்லா கிடைக்கும். பாருங்கள் இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபால்ஸ் அடிக்கிறதுல. நான் இங்கேயும் சின்ன டேக்காக போட்டுப்பேன். போட்டுட்டு இப்போ நம்ம திருப்பும்போது நம்ம புடவையோட இதை எல்லாமே ஃபுல்லாக நம்ம ஆப்போசிட் சைடு போட்டுருவோம். இப்போ இந்த இடத்துல இது மாதிரி கையை வச்சுக்கணும். கையை வச்சுட்டு கரெக்டாக அந்த நம்மளுடைய அந்த ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த இடத்து மேலேயே போட்டாலே போதும். முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒரு ஜானுக்கு ஒருக்க நம்ம இது மாதிரி போடணும்.
ओके इतमी नम्बर करेक्टा कई वे तचिकटे वीडियो उड़ीचदना नम्बे चेनल्क सब्सक्रेबूंग कमेंट अब एनरेजमेंटा ना कमेंट अड़ वीडियो काटे अद्दा नहीं कमेंट उन्वो अमेंट पाक्स को वीडियो अगे कमेंट वो व्यू पड़े अदल्यूशन को नमक फिनीिंग वाकट आलमोस्ट पांग नम करेक्टा तच विटा नमक एं विध सुमें एड्जुक वो नम करेक्टा तचा इंपें नमक मुड़क इतना एं विध सुमें करेक्टा तक अब कंपा इतना वो काटिक्लिट्स कंपा वो पांग नमुक एं विध प्राब्लम तच मुड़च फालस पर्फेक्टा ओके ना अब तिरपी काटे पांग पर्फेक्शन नम फ तड़में गेपा ना उन्दाँ वे कलर पटर फालस वो अड़चर आना नमुक इत विधान सुकमो एमेल इतमी नम्बर सुनबाई फालो पड़ी अड़ती रोम पर्फेक्टा अड़कल एं पुवाल पांग ओके थैंक यू फ्रेंड्स थैंक यू फॉर वाचिंग।